வெல்கம் டு மதுரை விருந்து நம்ம மதுரை விருந்தோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நாங்களே உங்களை தேடி வரோம் இன்றைக்கி நம்ம மதுரை விருந்தில் தலைமுடியை வந்து இப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக வீட்லேயே செஞ்ச ஒரு எண்ணெய் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த முறை அதுக்கு தேவையான பொருள் இன்றைக்கி நான் வந்து ஒரு லிட்டர் தேங்காய் தேங்கானை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி மருதாணி எடுத்திருக்கேன் இதனாலையும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஆறு ஏலக்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயும் பாதாம் பருப்பு ஏலக்காயும் அரைச்சி அது தனியாக பால் எடுத்துக்கலாம் பத்து நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் தனியாக அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் அப்புறம் கத்தால் நாலு செம்பருத்தி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா கடைசியாக இது கூட வந்து மளிகைப்பூ சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு சட்டியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி மருதாணி கருவேப்பிலை அதோடய சாரை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா தான் சார் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா சார் ரொம்ப கம்மியாக வரும் அதனால் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாறு வருதோ அந்தளவுக்கு புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் பாலோட சாறு எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் சாறும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் ரோஜா எதலும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கங்க எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்ட் ஹேருன்றதுனால நான் அதை எடுத்துக்கல முடி கொஞ்சம் குர குரன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரோஜா பூ எதலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் இது ஒன்றோட ஒன்றா கலக்கணும் அந்த எடுத்து வச்சுருக்க சாரும் எண்ணெயும் வந்து ஒன்றோட ஒன்றா கலக்கணும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறது ஒன்றா இருக்கணும் இப்போ இதை கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணுங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக அடங்கணும் இந்த சலசலப்பு சத்தம்லாம் இல்லாமல் அந்த எண்ணெய் மட்டும் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க பார்த்திங்களா இது கருப்பு கலர் கிடையாது கரும் பச்சை நல்லா கரும் பச்சை கலருக்கு மாறிடுச்சு அப்பப்போ கிளரி விடுங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் இப்போ கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் பார்த்திங்களா நல்லா கம்மியாயிருச்சு இந்த டைமில் நம்ம கத்தாலையும் செம்பருத்தியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வாசனை வேணும்னா இந்த டைமில் நீங்கள் வந்து மல்லிகைப்பூவும் சேர்த்துக்கோங்க இது போட்ட உடனே நல்லா வெடிக்குங்க ஏன்னா ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிறதுல வந்து நம்ம கத்தாலையும் செம்பருத்தியும் சேர்க்குறதுனால நல்லா வெடிக்கும் அந்த டைம் வந்து இதை மூடிக்குங்க இப்போ ஆறுனதுக்கு பின்னாடி நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல வடிகட்டியாச்சு இது ஆறுனதுக்கு பின்னால் நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி அடர்ந்து பச்சை கலரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது பார்த்திங்களா நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதை நீங்கள் வந்து நல்லா வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சீக்காக போட்டு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கேட்கும் இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா இது கூட பாதி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாதி இந்த எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இது அப்படியே சேர்த்திங்கன்னா பயங்கர குளிர்ச்சியாக இருக்கும் எண்ணெய் மட்டுமே தலைக்கு நம்ம தேய்க்கிறதுனால வந்து முடி வளர்ந்துடாதுங்க அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து விட்டமின் அயன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் ஐம்பது பர்சன்டேஜ் எண்ணெய் வந்து நம்ம முடியை வந்து பாதுகாக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம சாப்பாடும் கண்டிப்பாக அதுக்கேற்ற சாப்பாடும் நம்ம எடுத்தே ஆகணும் இந்த எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நான் மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு முந்நூறுபா முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபா செலவு பண்ணேன் பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் எதுவும் கெட்டு போகாமல் நம்மளுக்கு நம் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ